குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு பயன்படலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-45-96-44. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஸ்ரீதேவி வந்திருக்காங்க. உங்களை ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த கேள்வி தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில வலிகள்ன்றது ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஜென்ரலா பார்த்து எந்த வியாதிகள் இருந்தாலும் டக்குன்னு டாக்டர் போய் அணுக மாட்டாங்க. ஆனா உடம்புல ஒரு வலி இருந்துச்சுனாலும் டக்குன்னு போய் அணுகுவாங்க. குறிப்பா மூட்டு வலிகள் அதிகப்படியா வந்துட்டு இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல. அதற்கான காரணம் என்ன மேம்? மூட்டு வலிகள் பாத்தீங்கன்னா எதனால வருதுன்னா செரிமானமின்மையினாலதான் வருது. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சரியாக செரிமானம் ஆகாம நம்ம ரத்தத்தோட கலந்துட்டு ஆமமா ஃபார்ம் ஆயிடுது. அது என்ன ஆகும்னா வாத்த தோஷத்தோட அது வந்து உடம்பு ஃபுல்லாக சுழற்சி ஆகிட்டே வரும். நம்ம போன்ஸ் வந்து வீக்னஸாக இருக்க ஜாயின்ஸில் வந்து அது போய் அப்படியே தங்கிடுது. வலி பலவீனமான இருக்க முட்டுக்கள் அது போய் தங்கும் பொழுது முடக்குவாதமாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கீழ்வாதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தான் வருது. முடக்கி போடுவது முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு மனிதனோட உடலில் பார்த்தீங்கன்னா மூணு தோஷங்கள் வந்து பிரதானமான தோஷங்களாக இருக்கு, வாதம் பித்தம் கஃபம் அப்படின்ட்டு. அதில் வாத்த தோஷம் வந்து ரொம்ப முக்கிய பங்களிக்கக்கூடியது. அதுதான் வந்து உடம்புக்கு ஃபுல்லாக இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் இல்லை பித்த தோஷத்தையோ இல்லை கஃப தோஷத்தையோ வந்து கூட சேர்த்து சுழற்சி பண்ணக்கூடியது வாத்த தோஷம்தான். இந்த வாத்த தோஷம் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த மந்தத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆமம், இந்த ஃபுட் மெட்டீரியலை வந்து பிளட்டில் சர்க்குலேட் பண்ணி உடல் முழுவதும் கொண்டு போகுது. பலவீனமான முட்டுக்களில் அது வாதத்தினோடு சேர்ந்து தங்கிடும்போது அது முடக்கு வாதம் ஆயிடுது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களை தான் மும்மடங்கு அதிகமாக பாதிக்கப்படுறது. ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. வயது பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வயதினர் வந்து அதிகமாக இதில் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருமே வந்து இந்த முடக்குவாதத்தினால பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொல்லும்போது எடுத்துக்காட்டுக்கு சொல்ல உதாரணமாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு திருடம் வந்தால் கடிக்கணும். ஆனால் வந்து அதுக்கு நேர்மாறாக நம்மளையே அது கடிச்சு வச்சிருது அப்படின்னா என்ன மாதிரி ஒரு இது இருக்குமோ அந்த மாதிரி தான் இது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். தன்னுடல் தாக்கு நோய், நம்ம உடம்பையே வந்து நம்ம செல்ஸே வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த முடக்குவாதம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம் ஆங்கில மருத்துவத்தில். நவீன மருத்துவத்தில் இது எதனால் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறாங்கன்னா அது எல்லாம் ஜாயின்ட்ஸ்லேயும் போய் தங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னா சிமெட்ரிக்கல் பாலி ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடியது ஏற்படும். சிமெட்ரிக்கல் பாலி ஆர்த்ரைட்டிஸ்னால் இப்போ பெரிய முட்டுக்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த வலது பக்கம் வந்ததுன்னா அதே முட்டுக்கல்ல இடது பக்கமும் வரும். அதே மாதிரி தம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம விரல்களில் பார்த்தீங்கன்னா டிஃபார்மிட்டிஸ் வரும். இசட் வடிவமாக நம்ம விரல்கள் வந்து மாறிக்கிட்டே வரும். குறிப்பாக கட்ட விரல், கால் கட்ட விரலும் கை கட்ட விரலும் வந்து ஒரு இசட் மாதிரி, இந்த கை கட்ட விரல் வந்து இசட் மாதிரி அப்படியே மாறுற மாதிரி தன்மை வரும். அதே மாதிரி அல்னார் ஜாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரேடியஸ் அல்னார் ஜாயிண்ட். ரேடியஸும் அல்னாரும் இந்த இதில் தான் இருக்குது. இந்த ரேடியஸ் அல்னார் ஜாயிண்ட்டில் வந்து இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னத்தினோட கழுத்து மாதிரி ஒரு வீக்கம் தெரியும். அதாவது கொஞ்சம் வளைஞ்சு போயிருக்கும். அன்னத்தினோட கழுத்து எப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி ஒரு வளைவு தன்மை இருக்கும் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் வந்துட்டு பெரும்பாலும் எல்லா வயதினரையும் தாக்குது இல்லைங்களா. இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் லெவல் பிளட் டெஸ்ட்டில் பண்ணும்போது தெரியும். அதே மாதிரி ஆர்ஏ ஃபேக்டர் பிளட் டெஸ்ட்டில் பண்ணும்போது தெரியும். அதே மாதிரி சிஆர்பி சி ரியாக்டிவ் புரோட்டீன் சொல்லக்கூடியது பிளட் டெஸ்ட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இம்யூனிட்டி வந்து இந்த ஆர்ஏ ஃபேக்டர் இருந்ததுன்னா ரொம்ப வந்து குறைவாக இருக்கும், இம்யூனிட்டி குறைவாக இருக்கும். அண்ட் வந்து இஎஸ்ஆர் ஃபேக்டரும் அதிகமாக இருக்கும், ஐஜிஇன்னு சொல்லக்கூடியதும் வந்து நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும். அப்படின்னா நம்ம பலகீனமா இருக்கும் அப்படிங்கறது தான் இது சுட்டி காட்டுறது. ஓகே மேம், தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேரு சகாயமேரி, தாம்பரத்துல இருந்து கூப்பிடுறோம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் கடவுருக்கு தான் கேட்கணும். அவரோட வயசுமா? வயசு வந்து 42 ஆகுது. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து காலு விரல் கால் பாதம் பாதத்தை சுத்தி அப்புறம் விரல் நுனியில வந்து சின்ன சின்ன கொப்பளமா வந்து வெடிச்சு புண்ணாயிருது. அதுக்கப்புறம் சும்மா சாதாரண டாக்டர்கிட்ட பார்த்துட்டு ஸ்கின் டாக்டர்கிட்ட பார்க்க சொன்னாங்க, பார்த்தோம், சரியாயிட்டு. இப்ப மறுபடியும் அதே மாதிரி வந்துருக்கு டாக்டர், கால் பாதம் அடியில கருப்பு கருப்பா வட்ட வட்டமா வந்து
கொப்பளம் மாதிரி வந்து வெடிச்சு புண்ணாயிருது, விரல் நுனிலையும் வருது. என்ன காரணமா இருக்கும்? கால்ல மட்டும் இருக்குங்களா இல்ல கையிலயும் இருக்குங்களாமா? கால் கை ரெண்டுலயுமே இருக்கு. ஓகேமா, இது எத்தனை வருடங்களா இருக்கு இல்ல மாதங்களா இருக்கு? இல்ல 3 மாசமா தான் இருக்கு. வருது அப்புறம் ஆறிடுது, மறுபடியும் வருது. வெடிப்புல ரத்தம் வருதாமா? ஆமா, சத மாதிரி வெளியே தள்ளிட்டு இருக்கு. கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா பேட்ச் பேட்சா வருதுங்களா? ஆமா ஆமா, கருப்பு கருப்பா தான் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு பால்மோ பிளான்டர் சோரியாசிஸா இருக்கலாம்னு தெரியுதுமா? ஆர்ஜிஆர் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா இதுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தாம்பரத்துல இருந்து பேசுறீங்க. சென்னை டி நகர்ல ஹபிபுல்லா ரோடு இருக்கு தெரியுங்களா? ஹபிபுல்லா ரோட்ல நம்ம மருத்துவமனை இருக்கு. இதுக்கு சரியான சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் சோரியாசிஸ்னால குணமாயி போயிட்டு இருக்காங்க. ப்ராப்பரா கஷாயம், இன்டர்னலா எடுக்கிற மெடிசன்ஸ், கொஞ்சம் மெடிகேஷன்ஸ், அப்புறம் வந்து எக்ஸ்டர்னலா ஆயின்மெண்ட்ஸும் கொடுக்குறோம் அண்ட் ஆயிலும் கொடுக்குறோம், பேஸ்ட் கொடுக்குறோம். தலையில இருந்ததுன்னா ஷாம்பு இருக்கு, அப்படி இல்லை உள்ளங்கையில உள்ளங்கால மட்டும் இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து இன்டர்னல் மெடிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் போட்டாலுமே போதுமானதுமா? பூர்ணமா குணமாயிரும். அது சின்னதா தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா பரவும். கொஞ்சம் கொஞ்சமா கையில பால்மோ பிளான்டர்னா உள்ளங்கையில உள்ளங்கால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பரவ ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து பண்றீங்க? மேம் விக்டோரியா பேசுறேன். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம் எனக்காக தான் பேசுறேன் மேம். ஓகேமா, உங்க வயசு? நீங்க வயசு 47மா? உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு வந்து மூட்டு வலி வந்து ஒரு 5 வருஷமா இருந்துச்சு மேம், ரைட் சைட்ல. சரிமா. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து ஒரு 2 வருஷமா வந்து லெஃப்ட் சைட்லயும் ரொம்ப வலி அதிகமா இருக்குது. நான் அதுக்காக இப்ப டாக்டர் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். 5 வருஷமா வந்து ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்ரேட் பண்ணாம வந்து அது இது பண்ண முடியுமா மேம்? ஆபரேட் பண்ணாம பண்ண முடியுமா? முட்டுக்கல்ல சத்தம் கேக்குதா உங்களுக்கு? நடக்கும்போது சத்தம் கேக்குது, உட்கார்ந்தப்ப நீந்துச்சுனா சத்தம் கேக்குமா? அப்படிங்களா? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லீங்களா உங்களுக்கு? ஆமாங்க. சரிமா, 5 வருடங்களா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. முட்டுக்கல்ல வீக்கம் விரைப்பு ஏதாவது இருக்காமா? இருக்கு மேம், அப்பப்ப வீங்குது, அப்பப்ப வீங்குமா அதுவே. நைட்ல அதிகமா இருக்குங்களா? ஆமாங்க மேம், ஈவினிங்னால தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிங்களா? சரிமா, நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டியா ஆர்த்ரைட்டிஸ்க்கு சரியான சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கோம். கஷாயங்கள், மூலிகை மருந்துகள் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 மூலிகைகள் தான் சொல்ல முடியும். பட் எங்கள் மெடிசனில் பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட மருந்துகளை போட்டு நாங்கள் கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி தரோம். அண்ட் இன்டர்னலாக டேப்லெட்ஸு அண்ட் ஆயில் கூட எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு கொடுக்குறோமா? இந்த முடக்கு வாதம் இல்லை இந்த கீழ்வாதம்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியா ஆர்த்ரைட்டிஸ் இல்லை ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து வர்ம சிகிச்சைகள் நல்லா பலனளிக்கும். ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல அனுபவம் வாய்ந்த வர்ம சிகிச்சை கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு குணமாகி போயிட்டுருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடிக்கு முடக்குவாதத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வசம்பு இருக்கும் இல்லைங்களா, வசம்பை வந்து சுட்டுட்டு நல்லா கறியாக்கி எடுத்துக்கோங்க. அது கூட கோரைக்கிழங்கு பொடி பொடிச்சு எடுத்துக்கணும், காய வச்சு. கீழா நல்லி, அதே மாதிரி வந்து இது வாத நாராயண இலை, முடக்கருத்தான இலை, எல்லாத்தையும் தனித்தனியாக காய வச்சு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது வசம்பு கறி இந்த இதை பொடி எல்லாத்தையும் சேர்த்து கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு அது ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வத்துற அளவுக்கு வச்சுட்டு வடிகட்டிட்டு காலையில் ஒரு 50 ml, நைட்டு ஒரு 50 ml குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதுமானது. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அப்புறம் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திண்டிவனத்துல இருந்து டேவிட் பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அதான் கேக்கணும், வயசு 38 ஆகுது. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ட்ரிங்கிங் ஹாபிட் இருந்தது, அதனால வந்து இப்ப விட்டுட்டேன் கம்ப்ளீட். 2 வருஷமா தலையில ஆரம்பிச்சது, முதல்ல அந்த மாதிரி பொடுகு மாதிரி ஆரம்பிச்சது. இப்ப உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்கு, செதில் செதிலா இருக்கு. சரி, நாளைக்கு வீட்டுல வந்துட்டு குழந்தைங்க இருக்கு வச்சுக்கோங்களா, அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுமா, அத பத்தி கேக்கலாம்னு தான் கால் பண்ணேன். அரிப்பு வருதுங்களா? ஆமா மேடம், அதிகமா இருக்கு. உடம்பெல்லாம் தட்ட தட்டையா செகப்பா இருக்குங்களா? ஆமா மேடம், அது சொரிஞ்சமா செதில் செதிலா வருது. அது மாதிரி
செல்கள் மாதிரி கொட்டுது. ஓகேங்க, இது தலையில மட்டும்தான் இருக்குங்களா? தலையில இப்போ உடம்புல வருது மேடம். உடம்புலயும் வருதுங்களா? இது வந்து சோரியாசிஸ் தாங்க, இது ஸ்ப்ரெட் ஆகாது, தொற்று நோய் கிடையாது இது, சரிங்களா? குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்க மேடம், சொல்லுங்க ஐயா. வச்சு மேடம் என்ன பண்ணலாம் மேடம்? நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவம் எடுக்கலாம். ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ்க்கு நல்ல சிகிச்சை அளிச்சிட்டு வரும். நம்ம மருத்துவமனை பார்த்தீங்கன்னா 40 வருட காலங்களாக சித்த வைத்தியத்தை வந்து பண்ணிட்டு வராங்க, புரியுதுங்களா? அந்த தலைமுறைகளாக பண்ணிட்டு வர்றது தான் அநேகமான வியாதிகளுக்கு, பல்விதமான வியாதிகளுக்கு வந்து நல்லா சிகிச்சை அளிச்சிட்டு வரும். அதில் சோரியாசிஸ்க்கும் நல்ல பலன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக 2-3 கஷாயம்ஸ் கொடுப்போம் குடிக்கிறதுக்கு, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பேஸ்ட் கொடுப்போம், அண்ட் இன்டர்னலில் வந்து லேகியம் இந்த இதெல்லாம் கொடுப்போம். எக்ஸ்டர்னலாக வந்து தேவைப்படுதுன்னா வர்ம சிகிச்சையும் கொடுப்போம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சோரியாசிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்கும்போது சிகிச்சை நல்லா பலன் அளிக்குது. நிறைய பேருக்கு வந்து ஒரு 15 வருஷமாக இருக்குது, 16 வருஷமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த சோரியாசிஸ் வந்து நாங்கள் நல்லா பூர்ணமாக குணப்படுத்தி கொடுத்துருக்கோம். தலையில் இருக்கும் பொழுது ஒரு ஆயில் கொடுப்போம், அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ண சொல்லுவோம், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிறகும் ஒரு ஆயில் போட சொல்லுவோம். அது வந்து அந்த இடத்துல வந்து ஆயில் அப்ளிகேஷன் அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லி கொடுப்போம். பேஸ்ட்டும் கொடுப்போம், உடம்பு முழுவதும் இருக்குது அப்படின்னா ஆயில் அண்ட் பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது கூட உள்ளுக்கு கஷாயங்கள் எடுக்கும்போது நல்ல பலன் அளிக்குது. நீங்கள் திண்டிவனம் இருந்து பேசுறதா சொன்னீங்க இல்லைங்களா? நம்ம மருத்துவமனை பார்த்தீங்கன்னா புதுச்சேரி நெல்லிக்குப்பமில் இருக்குது. அது தவிர்த்து உங்களுக்கு வெள்ளூரும் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரெண்டுத்தில் எதிலையாவது ஒன்றுத்தில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், மருத்துவர்கள் இருப்பாங்க. ஆயுர்வேதம் சித்தம் படித்த மருத்துவர்கள், நல்ல டிகிரி வாங்கின மருத்துவர்கள் இருக்காங்க, பலன் அடைஞ்சிக்கோங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேம், நாங்க பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறோம். என் பேர் வந்து பூர்ணிமா. ஓகே பூர்ணிமா, எங்க அப்பாக்கோஸ்கரம் கேக்கலான்ட்டு நான் கால் பண்ணிருக்கேன் மேம். ஒரு 20-25 வருஷமா அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்மோக்கால இப்ப அவங்களுக்கு ரொம்ப மூச்சு விட முடியறதுல, ரொம்ப தூரம் நடக்க முடியறதுல, ரொம்ப தூரம் நடந்தாக்கா மூச்சு இசுக்குது, நைட்ல படுக்க மாட்டேன்றாரு, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்ல தூங்கும் போது அந்த மூச்சு விடும் போது ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பேஜாராகுது மேம். சரிம்மா, அவருக்கு இதை தவிர பிபி இல்ல சக்கரை நோய் ஏதாவது இருக்காமா? பிபி எல்லாம் எதுவும் இல்ல மேம். இதுக்கு எங்கேயாவது கொண்டு போய் காமிச்சீங்களா? 58 வயசு ஆகுது. சோ நாங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு இருந்தோம், அதுல வந்து அந்த சிரப் குடுக்கறாங்க, அந்த சிரப் குடிச்ச உடனே கொஞ்சம் கம்மியா இருக்கு, திருப்பி 2 hour ஆயிடுச்சுன்னா அது திருப்பி அதே மாதிரி இசுக்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கு உங்ககிட்ட மருந்து இருக்குதான்ட்டு கேக்கலான்னு கால் பண்ணிருக்கேன் மேம். ஆர்ஜிஆர் மருத்துவமனை பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ராஜாஜி நகர்ல இருக்குமா? இதுக்கு முறப்படியான வைத்தியங்கள் இருக்கு, வந்தீங்கன்னா ப்ராப்பரான கஷாயம்ஸ் அண்ட் இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம், சரியாயிடும், சரிங்களா? வீட்டில் இருந்த படிக்கே 2 லவங்கம் இல்லை 7 ஏலக்காய் ஏதாவது ஒன்று வாயில் அடைச்சிட்டு அந்த சாறு மட்டும் மென்று முழுங்கிட்டே இருக்க சொல்லுங்கள். அப்பப்போ வாயில் வந்து இந்த மாதிரி பழக்கங்கள் வச்சுக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டி அடிக்ஷன்லேருந்து வெளியே வரலாம். அதே மாதிரி வந்து இது இருக்குது இல்லைங்களா, வல்லாரக்கீரை. வல்லாரக்கீரையை வந்து பச்சரிசி கஞ்சியில் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை பயிறு, பச்சரிசி அண்ட் வல்லாரக்கீரையை நல்லா கஞ்சி மாதிரி பண்ணிவிட்டு மிளகு உப்பு போட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவாங்க, சரிங்களா? மற்றபடி ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள், நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் ஷஹிரா. எங்கிருந்துமா கூப்பிட்றீங்க? நான் கேஆர்புரம்ல இருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய சிஸ்டருக்கு தான் கேட்கணுமா இருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா முடக்குவாதம் இருக்குமா. அவங்க வயசு என்னமா? அவங்களுக்கு 28 வயசு ஆகுது. ஓகே பேசலாம். அவங்க வந்து பெயின் ரொம்ப இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மூட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்ல எல்லாம் வந்து ரொம்ப வலி இருக்குதுங்களா. ஸோ டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சிருக்கோம், அலோபதி மெடிசன் எடுத்திருக்கு, பட் அவங்களுக்கு வந்து வலி தாங்க முடியாம என்ன பண்றாங்க, அந்த பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அது எடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியும், பட் அவங்களால தாங்க முடியாம அந்த வழியில என்ன பண்றாங்க, அந்த டேப்லெட் எடுக்கிறாங்க. சோ அது இல்லாம நீங்க வந்து அந்த மாதிரி இது இல்லாம உங்களால கியூர் பண்றதுக்கு முடியுமாமா? கண்டிப்பா கியூர் பண்ண முடியுமா. முடக்குவாதம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால வரக்கூடியது.
அதே மாதிரி விட்டமின் டி டெஃபிஷியன்சியோ இருந்ததுன்னா வரக்கூடியது தான். புரியுதுங்களா? 10 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப வருட காலங்களில் ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு, நீங்க எப்பவோ காமிச்சிருக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஆர் புரம் எந்த ஏரியால இருந்தமா நீங்க பேசுறீங்க? இது கர்நாடகாவில இருக்குமா? பெங்களூர் கிட்டங்களா? பெங்களூர் கிட்ட. ஆமா. ஓகேம்மா, போன காலருக்கும் சொல்லியிருந்தேன், பெங்களூர்ல ராஜாஜி நகர்ல இருக்கு நம்ம மருத்துவமனை, வந்து பாருங்க. முடக்குவாதத்துக்கு நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம், மூலிகை மருந்துகள் கஷாயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி நீங்க வீட்டில இருந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்க, அதாவது கண்டாங்கத்திரி இருக்கு இல்லைங்களா, கண்டாங்கத்திரி, வசம்பு, அப்புறம் சுக்கு, மிளகு, கூட வந்து முடக்கருத்தான், ஆடாத்தொடை இலை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கஷாயம் மாதிரி வச்சு குடிங்க. தண்ணி வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிட்டு அதில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். காலையில் ஒரு 30 மில்லி, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஒரு 30 மில்லி இதை குடிச்சிட்டே வாங்க. ஓரளவுக்கு பெயின் சப்சைட் ஆகும். சீக்கிரமாக ராஜாஜி நகரில் இருக்கிற நம்ம மருத்துவமனைக்கு போய் பாருங்கள், தீர்வு இதுக்கு கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? நல்ல சிகிச்சை கொடுப்பாங்க, டாக்டர்ஸ் நல்லா பார்த்துப்பாங்க அவங்கள, நல்ல மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க, கொடுத்தா இது சரியாயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? லட்சுமி, சென்னையில இருந்து கூப்பிடுறேங்க மேடம். ஓகே லட்சுமிமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பொண்ணுக்காக கேட்கணுங்க மேடம். உங்க வயசு? அவங்களுக்கு 16 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? சரிங்க மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க மேடம். என் பொண்ணுக்கு வந்து 11 வயசுல இருந்து பிம்பிள்ஸ் அதிகமா வந்து, நார்மல் கலர்ல இருப்பாங்க மேடம், அவ பிம்பிள்ஸ் அதிகமா வந்துச்சு சொல்லிட்டு நாங்க இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் போனோம் மேடம். அங்க கொடுத்த ஹெவி டோஸ்ல முகத்துல ஃபுல்லா அப்படியே ட்ரைனஸ் ஆயிடுச்சு மேடம். அப்படியே ஒரு 2 மாசம் வந்து சாப்பிட்டதுலயே அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம் மேடம். அது அப்ப கூட பிம்பிள்ஸும் குறைய மாட்டேங்குது, அந்த ட்ரைனஸும் குறையல, அப்புறம் அது வடு மாதிரி ஆயிடுச்சு மேடம், கருப்பு கருப்பா ஆயிடுச்சு மேடம். பிம்பிள்ஸ் வர பிம்பிள்ஸும் வந்துட்டே இருக்கும் மேடம் கண்டினியூஸா. உடல் சூடு அதிகமா இருக்குங்களா? இந்த பிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா மோஷன் சரியா வெளியேறாததுனால, அப்படி இல்லைன்னா உடல் சூடுனாலதான் வரும், சரிங்களா? முதல்ல உங்க பொண்ணை வந்து ஒரு நாளைக்கு 3 லிருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுங்க. சரிங்க மேடம். ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க, ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி, சரிங்களா? இதை தவிர்த்து பிம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்ல பேஸ்ட்லாம் கொடுக்குறோம் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில். இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ், அதாவது ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணுறதுக்காக மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம், அது கொடுத்தோன்னாலே வந்து இந்த பிம்பிள்ஸ்லாம் குறைஞ்சிரும். அண்ட் ஸ்கார்ஸ்க்கு வந்து பேஸ்ட் இருக்குது, அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். மற்றபடி நீங்கள் இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்கன்னா வசம்பு வந்துட்டு நீங்கள் நல்லா இழைச்சிட்டு இதோட மஞ்சளோட கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதோட பால் கலந்து முகத்தில் பேக் மாதிரி போடுங்க. போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மார்க்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் வந்து மாலா, நான் திருச்சி மணப்பாறையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே மாலா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம், எனக்கு வயசு பாத்தீங்கன்னா 38 ஆகுது மேடம். ஓகேமா, உங்களோட 3 வருஷமா சுகர் இருக்கு. சரிமா, பாத்தீங்கன்னா 1 இயர் வந்து 400க்கு மேல இன்சுலின் போயிட்டு இருக்கீங்க, இப்போ 400க்கு மேல இருக்கு மேடம். அதுல காலையில 20 யூனிட்டும் ஈவினிங் வந்து ஒரு 15 யூனிட் எடுத்துக்கிறேங்க மேடம். ஆனா இது கண்ட்ரோல் ஆகுது மேடம். ஆனா கண்ட்ரோல் ஆகலைங்களா? ஆகல மேடம். சரிமா, உங்க ஹாஸ்பிடல் வந்தா இதுக்கு குறையுமாங்க மேடம்? சரிமா, திருச்சியில பொன்னகர் இருக்கு இல்லைங்களா, அங்க நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு. சக்கரை நோய்க்கு பாத்தீங்கன்னா நல்ல சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கோம் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில, கஷாயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், கஷாயமும் இன்டர்னலா சில மெடிக்கேஷன்ஸும் கொடுப்போம். அது கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அலோபதி மெடிக்கேஷன்ஸும் நம்ம மெடிக்கேஷன் சேர்த்து எடுக்க சொல்லுவோம் ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம மெடிசன் எடுத்து அளவு குறையும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து அலோபதி மெடிக்கேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம். செகண்ட் மந்த், தேர்ட் மந்தில் வந்து இந்த அலோபதி மெடிக்கேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மெடிசன்ஸ்லேயே கொண்டு போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயாபெட்டிஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும்பொழுது ஒரு 3-4 மந்த்ஸ் கழித்து நம்ம மெடிசன் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடுவோம். ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து திரும்பவும் சக்கரை நோய் வரது கிடையாது. நிறைய பேர் பூர்வமாக பூர்ணமாக குணமடைஞ்சு போயிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம இதில் எஸ்யூ டானிக்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம் சுகருக்கு. அது வந்து காலையில் 50 மில்லி நைட் 50 மில்லி எடுக்கும்போது நல்லா சர்க்கரையின் அளவு குறைஞ்சிட்டு வருது ரத்தத்தில். சரிங்களா, வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பாருங்கம்மா, திருச்சியில் பொன்னகரில் இருக்குது. சரிங்களா, ஓகே. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் தரணி மேடம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயது என்னம்மா? 28. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு கை கால் மூட்டு எல்லாமே மடக்க முடியாம போயிடுச்சு. அப்ப வந்து அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா சென்னையில ஜிஹெச்ல தான் கண்டுபிடிச்சாங்க எஸ்எல்இன்ற ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிம்மா. அதுக்கு தொடர்ச்சியா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கும் மேடம். ஆனாலும் எனக்கு மூட்டு கை கால் மூட்டி எல்லாமே நைட்ல ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. டேப்லெட் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா கொஞ்சம் வலி இல்லாம இருக்குது, ஒரு டேப்லெட் கம்மியா போட்டா கூட வலி இருந்துகிட்டே இருக்குது மேடம். எப்பவுமே இதுக்கே சொல்யூஷன் இருக்கா? இது எப்ப கண்டுபிடிச்சீங்கம்மா நீங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி மேடம், 2014 தான் கண்டுபிடிச்சோம். எஸ்எல்இன்னு சொல்றது வந்து சிம்பிள் லூபஸ் எரித்தமேட்டஸ்மா. இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். நம்மளோட இம்யூனிட்டியை ரொம்ப பாதிக்கப்படுத்தக்கூடிய ஒரு நோய் இது. என்ன பண்ணனா, ஹெல்த் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலையும் ஃபுட் ஹேபிட்ஸையும் மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் திங், எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். யாருமே எனக்கு கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் உடல் சூடாகக்கூடிய பொருட்கள் எதுவும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி வாதம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கும் இல்லைங்களா, அது சாப்பிடாதீங்க. சரிங்களா, மற்றபடி நார்மல் ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கேருந்து பேசுறதா சொன்னீங்க? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் மேம். சரிம்மா, நம்ம ஹாஸ்பிட்டல் ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள், இதுக்கு நல்ல சிகிச்சை இருக்குது. கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா 044-4046-4046 நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம இதில் ஹாஸ்பிட்டலில் நல்ல மருந்து இருக்குமா இதுக்கு. இது வந்து கொஞ்சம் படிப்படியாக தான் குறையும், பட் நீங்கள் முறைப்படி சிகிச்சை எடுத்தீங்கன்னா இதுக்கு நல்ல தீர்வு இருக்கும்மா. சரிங்களா, ஓகே. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சுசிகலா மேடம். எங்கேருந்துமா? எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் 3 வருஷமாக இருக்குமா. உங்கள் வயசு? 3 வருஷத்துக்கு மேலே. என் வயசு வந்து 49மா. ஓகே. நான் எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் சித்த வைத்தியசாலையில் போய் நாட்டுக்கு வந்து ஒரு பிப்ரவரி வந்து எடுத்துட்டுருக்குறோம்ப்பா. ஹலோ. சரிம்மா. அது வந்து இப்போ எடுத்துட்டுருக்குறேன், நான் சாப்பிட்டுட்டுருக்கேன், ரொம்ப பச்சியமாக தான். தூள் மாதிரி கொடுத்தாங்க, அது காலை வந்து டியூஸ் மாத்திரை அதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் நடுவில் 1 மாதத்தில் மறுபடியும் வெயிலில் போனால் கையெல்லாம் பொறி பொறி பொறியாக வருது. அதுக்கு மறுபடியும் இப்போ ஒரு 20 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்குறேன். அது என்ன, அது உடம்பு ஃபுல்லாக அறிகுது. ஆயில் கொடுத்துருக்குறாங்க, தடவுறேன், எல்லாம் பண்ணுறேன், சிக்கன் எதுவுமே சாப்பிட்றதில்ல ஒரு 8 மாதமாகவே. எப்படி இருக்குமா உங்களுக்கு? உடல் முழுவதும் தட்டத்தட்டையாக இருக்குங்களா, இல்லை கருப்பு கருப்பாக பேச்சஸ் மாதிரி இருக்குங்களா? அதாவது பொறிப்பு, அதாவது கையில் வந்து வெயில் பட்டால் பொறி பொறியாக வந்துருக்கு மேடம். சரிம்மா. அதுக்கு முன்னாடி வந்து தட்டத்தட்டையாக தான் வீங்குச்சு. நான் சொல்கிறது 3 வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மருந்தெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை மாத்திரை சாப்பிட்டே இருந்தால் தான் உடம்பு நல்லாகுது. இல்லைன்னா ஒரு மாதிரி தலைவலி, ஒரு மாதிரி வாமிட் வராமே, வாமிட் சின்ன அலர்ஜி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சவங்க சொல்லி அங்கே போகணும், அங்கே போகணும்னு எடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் மறுபடியும் மறுபடியும் வருது, இதுக்கு நிவாரணமே இல்லைங்கிறாங்க. இதுக்கு தீர்வு இருக்குமா? ஆக்சுவலி ஸ்கின் அலர்ஜி இல்லை சோரியாசிஸ் பார்த்தீங்கன்னா அலோபதி மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது சப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அந்த ஆயின்மெண்ட்ஸு மேற்பூச்சி மருந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து குறைஞ்சிரும், அந்த அரிப்போ இல்லை அந்த தட்டத்தட்டையான இருக்கிற இதுவோ வந்து குறைஞ்சிரும். ஆனால் திரும்பவும் வந்து அதை விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் வர ஆரம்பிச்சிடும். இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டோஸ் தான் நிறைய உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் ஹெர்பல் மெடிசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்வு இருக்குது. இதில் ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்கள், நல்ல ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. கஷாயங்கள், உள்ளுக்கு எடுக்கிற மருந்துகள், மேற்பூச்சி மருந்தும் கொடுப்போம். இதுக்கு முறையாக சிகிச்சை அளித்தா இது பூரணமாக குணமாயிரும். சோரியாசிஸ் வந்து நாட்பட்ட சோரியாசிஸ்லாம் நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், வந்து பாருங்கள். சரிங்களா, ஓகே. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேம். நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து ஆஷான்ட்டு பேசுகிறேன் மேம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க மேம்? எனக்காக தான் மேம், வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் பேசணும்னு நினைக்கிறேன் மேம். ஓகே, உங்கள் வயசு என்னம்மா?
30 இயர்ஸ் மேம். 30ங்க. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இனிப்பில் தான் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், நாங்கள் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ஆஷான்னு பேசுகிறோம் மேம். சரிம்மா. எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது மேம், 5 இயர்ஸா. இது வந்து பெங்களூர்ல வந்து எங்க பெரியம்மா ஒருத்தர் சோரியசிஸ்க்காக அவங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க மேம். சரிம்மா. 4 இயர்ஸ் பேக் அவங்க எடுத்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு பூர்ணமா குணமாயிருச்சு. அவங்க ரெஃபர் பண்ணதுனாலதான் நான் இப்போ எனக்கு பாக்கணும்ட்டு உங்ககிட்ட கால் பண்ணிருக்கேன் மேம். இப்போ சரிம்மா, 5 இயர்ஸா நான் கண்டினியூஸா இங்கிலீஷ் மெடிசன் எடுத்திருக்கேன் மேம், ஒரு ரிசல்ட் இல்ல மேம். எனக்கு ஆஸ்மானால ரொம்ப அவதிப்படுறீங்க. நைட்ல தூக்கம் வராதுங்க. அப்போதைக்கு கரெக்ட் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு மட்டும் அவங்க குடுக்கற மெடிசன் வந்து பரவாயில்லைங்க. மறுபடியும் அதே மாதிரி வருதுங்க, தூக்கமே இல்ல. ரொம்ப மனசால நான் வெத்துட்டு இருக்கேன் மேம். இதுக்கு நீங்க தான் சொல்யூஷன் சொல்லணுங்க மேம். ஓகேமா. ஒசூர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அகர்வால் கண் மருத்துவமனை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு, நீங்க போய் அணுகலாம். உங்களுக்கு இருக்க இந்த ஆஸ்மா பிரச்சனைக்கு வந்து நல்ல தீர்வு இருக்கு. ப்ராப்பரா வந்து நாங்க குடுக்கற சிரப்ஸும் கஷாயம்ஸும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குறைஞ்சிரும். நாற்பட்ட சளிகள் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, சோரியாசிஸ்க்கு நல்ல மெடிக்கேஷன்ஸ் எடுத்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல பூர்ணமா குணமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி சக்கரை நோய்க்கு ஆகட்டும் இல்ல இதுவாகட்டும் ஆஸ்மா ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நல்ல தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க முடிஞ்ச அணுகி பாருங்க. அகர்வால் கண் மருத்துவமனை பக்கத்துல இருக்கு ஒசூர்ல. ஓகே மேம். ஒரு டவுட் இருக்குது மேம் எனக்கு. சொல்லுங்கம்மா. இன்ஹேலர் யூஸ் பண்ண சொல்றாங்க மேம் இங்கிலீஷ் மெடிசன்ல, அது எப்படி மேம்? இன்ஹேலர்ஸ் வந்து எடுக்க கூடாதுமா, நல்லது இல்ல அது. நீங்க வந்து பாருங்க ஆர்ஜிஆர் மருத்துவமனை, இல்ல இன்ஹேலர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ப்ராப்பரா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆஸ்மாக்கான வழிமுறைகள் ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இது பூர்ணமா குணமாயிரும். சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். ரொம்ப ஓகே, வெர்த்து போயிருக்கேன் மேம். நீங்க தான் சொல்யூஷன் சொல்லணும் மேம். வீட்ல இருந்த படிக்கு பாத்தீங்கன்னா சித்தரத்தை, வசம்பு, மிளகு, சுக்கு, திப்பலி இதெல்லாம் போட்டுட்டு இடிச்சுட்டு பவுடர் என்ன பண்ணுங்கன்னா தேனில் குழச்சி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கஷாயமும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துகிட்டே வரணும். எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி முசுமுசுக்கு இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நீங்கள் அரைச்சிட்டு இட்லி மாவில் இல்லை தோசை மாவில் கலந்து நீங்கள் அன்றாடம் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். சளி நல்லா உங்களுக்கு மோஷன்லேயே போயிடும், இல்லைன்னா வாமிட்டில் வந்துடும். சரிங்களா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் மகேஷ் மேடம், நான் நெல்லூர்ல இருந்து கூப்பிடுறேன். நீங்க இப்ப யாருக்காக மகேஷ் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? என் வயசு வந்து 28 மேடம். உங்களோட கேள்வி என்ன மகேஷ்? முதுகு தண்டு இருக்குல்ல மேடம், சென்ற முதுகு தண்டு, அதோட அடிபாட்டத்துல ஜவ்வு தேஞ்சிச்சுன்னு சொன்னாங்க மேடம். அப்படிங்களா? ஆமா மேடம். லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சொன்னாங்களா? அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் வந்து 1 இயர் பேக் அது பார்த்தேன், 1 இயர் ஆச்சு எனக்கு இதாயி. சரிங்க. அது எங்க போனாலும் இல்ல, இருந்தாலும் கியூர் பண்ண முடியாது, அது அவ்வளவுதான். L4 L5 ல பிரச்சனை இருக்குங்களா உங்களுக்கு? அடி முதுகு தண்டு வலிக்குதுங்களா? ஆமா மேடம். மோஷன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போறீங்க? மோஷன் நார்மலா மார்னிங் சாயங்காலம் மேடம். 2 டைம்ஸ் போறீங்களா? ஆ போறேன் மேடம். ஓகேமா. இந்த டிஸ்க் ப்ராப்ளத்துக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான வர்ம சிகிச்சை எடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பலன் அளிக்கும். ஆர்ஜிஆர் மருத்துவமனையில வர்ம சிகிச்சை நிபுணர்கள் இருக்காங்க, 32 வருட காலம் அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் இருக்காங்க. இவங்க வர்ம சிகிச்சை கொடுக்கும் பொழுது என்ன சொல்ற, சர்ஜரிக்கு போக வேண்டிய கேசஸ் எல்லாம் கூட பூர்ணமா குணமாயிருக்கு. டிஸ்க் ப்ராப்ளம் ஆகட்டும் இல்ல முட்டு வலி ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது தேய்மானங்கள், கழுத்து வலி, தலை சுத்தல் இருக்கிறது, சோரியாசிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வர்ம சிகிச்சை நல்லா பலன் அளிக்கிறது. நீங்க எங்க இருந்து பேசுறதா சொன்னீங்க? நான் நெல்லூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நெல்லூர்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா மேடம். ஓகே, இங்க கீழே ஸ்க்ரால் ஆகுற நம்பருக்கு கால் பண்ணு, நம்ம ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு கேட்டுக்கோங்க, உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல, அதை கேட்டுட்டு போய் அணுகி பாருங்க. சரிங்களா? பூர்ணமா குணமாகுங்க, எளிமையான வைத்தியங்களே சரியாயிடும். ஒரு 3-4 மாதங்கள் நீங்க மருந்து எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும். சரிங்களா? ஒரு 1 வீக் நீங்க வர்ம சிகிச்சை எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், அஷ்யூர்ட் ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே,
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியா அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், என் பேர் அபிஷேக் சர்மா, பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல மேம், எனக்கு சோரியாசிஸ் இருக்குது. உங்க வயசு சார்? 33. பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க சார். அதான் மேடம், இதுக்கு முன்னாடி நான் சென்னையில தான் ஸ்டே ஆயிருந்தேன். நானு ராஜாஜி நகர்ல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு சார், நல்ல சிகிச்சைகள் கொடுப்பாங்க, போய் அணுகி பாருங்க. உள்ளுக்கு கஷாயங்களும் வெளிப்பூச்சி மருந்தும் கொடுப்பாங்க. எடுக்கும் பொழுது நாட்பட்ட சோரியாசிஸும் நல்லா குணமாயிட்டே வருது. மேற்பூச்சுக்கு ஆயில் கொடுப்பாங்க, தலைக்கு யூஸ் பண்றதுக்கு ஆயிலும் ஷாம்புவும் கொடுப்பாங்க. இது ப்ராப்பராக பயன்படுத்திட்டே வரும்போது உங்களுக்கு பூரணமா இந்த சோரியாசிஸ் குணமாயிடும். ஆனால் நீங்க ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 3-4 months எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் அதை பத்தி தெளிவா சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நல்லெண்ணெய் ஸ்நானம் எடுங்க. 15 days ஒன்ஸ் ஆச்சு, நல்லெண்ணெய் ஸ்நானம் எடுங்க. அண்ட் இன்டர்னலா வந்து ஹீட் ஆகாத ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, நான் கோயில்பட்டியில இருந்து பேசுறேன். வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் வாணி. இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க கேட்கணும். உங்க வயசு என்னம்மா? எனக்கு 52 ஆகுதுங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு மூலம் இப்போ ஒரு வருஷமா இருந்தது. நான் பிஇஎம்எஸ்னு இங்க தலையரசின்னு ஒருத்தங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சரிம்மா. அது சரியாயிடுச்சு. இப்ப திரும்ப ஒரு வாரமா திரும்ப ரத்தமா பிளட்டா போகுது, உள்ள வலி எதுவும் இல்லைண்ணா. சரிம்மா. பிளட்டா ஒரு வாரமா போகுது. நானும் அதாவது அவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் படி சாப்பாடெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் வரேன். இருந்தாலும் ஒரு நேரம் அப்படியே நிற்குது, ஸ்டாப் ஆகுது, திரும்ப பிளட் மறுநாள் வந்துருது. அப்படிங்களா? சூடாக கூடிய பொருட்கள் சாப்பிடக்கூடாதுமா? சூடான பொருட்கள் சாப்பிடக்கூடாதா? ஆமா, சூட உடம்பு சூட அதிகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சாப்பிடக்கூடாது, சரிங்களா? பைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பாதாம் பிசுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வந்து ஒரு 5 or 6 பீசஸ் மெழுகு இதுவானா, நம்ம மெழுகு வந்து தரையில் பட்டுட்டு அதை எடுத்தோன்னா பக்கு பக்கம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பாதாம் பிசுன். வெள்ளை வெள்ளையா பாதாமுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் அது. இது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 5 or 6 பீசஸ் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு 2 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா உப்பி வரும். ஜவர்சி எப்படி வந்து தண்ணியில் போட்டால் நல்லா உப்பி வருது, அந்த மாதிரி உப்பி வரும். இதனோட வந்து ரோஜா குல்கந்து கிடைக்கும் உங்களுக்கு. ரோஜா இதில் காய வச்சு நீங்கள் தேன் போட்டு அதை வந்துட்டு ஒரு வாரம் பக்குவப்படுத்தி வைக்கணும். கண்ணாடி ஜாடியில் இது இதில் வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ரோஜா குல்கந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை வந்து அந்த பாதாம் பிசின் ஊற வச்ச பாதாம் பிசினோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இந்த ரத்தப்போக்கு வந்து குறையும். மற்றபடி ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உங்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்பாங்க. இந்த ப்ளீடிங் பைல்ஸ்க்கு நல்ல இது இருக்குது, தீர்வு இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், ஓசூர், சேலம், மதுரை, திருச்சி, புதுச்சேரி இது மாதிரி ஒரு 15 பிரான்ச்சஸ் இருக்குது. உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. சிகிச்சை பெற்று பலன் அடைஞ்சிக்கோங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? எனக்கு இந்த கை விரல் எல்லாம் கால் விரல் எல்லாம் பாத்தீங்கன்னா எலும்பு எல்லாம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் ஒரு சதையே இல்லாத மாதிரி இப்பதான், அது ஒரு 6 months தான் இருக்கு. அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கு. சரிம்மா. அப்புறம் அந்த எலும்பெல்லாம் அப்பப்ப ரொம்ப வேலை எல்லாம் செய்யும் போது கை விரல் எல்லாம் ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு மெனோபாஸ் ஆயிட்டு ஒரு 5-6 years இருக்கும் இல்லங்கம்மா?
ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். ஆமா, பெண்களுக்கு பொதுவா வந்துட்டு பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சாஃப்டான உடம்பு இல்லைங்களா. பெண்கள் நிறைய வேலை செய்வீங்க, நிறைய உடல் உழைப்பு இருக்கும். அது வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா நம்ம போன்ஸ் எல்லாம் போரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது எப்படி சொல்றது, அரிச்சு போகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கதவுகள்லாம் வந்து மர கதவுகள்லாம் வந்து அரிச்சு போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி பொடி பொடியா இது இதுவா ஆகி தூளா விழும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம போன்ஸும் போரஸ் ஆகும். அது வந்து ஆஸ்டியோ போரஸஸ் சொல்லுவாங்க. இது மெனோபாஸ் அட்டைன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அதிகமா இது வந்து வரக்கூடிய இது இருக்கு. காரணம் என்னன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி தான். அன்றாடம் உணவுகளில் வந்து நீங்க கொஞ்சம் பிரண்டை முடக்கருத்தான்லாம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சதக்குப்பை இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் நீங்க. சதக்குப்பை, சுக்கு, மிளகு, திப்பலி கூட வந்துட்டு தேங்காய், அதே மாதிரி வந்து இது வசம்பு. இது குழம்புக்கு இது போட வேண்டாம், கஷாயம் வைக்கிறதா இருந்தா வசம்பு சேர்த்து கஷாயம் வச்சுக்கலாம் சரிங்களா. இது பயன்படுத்தி வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் அடைக்கும். மற்றபடி ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்க, நல்ல சிகிச்சைகள் இருக்கு. வர்ம சிகிச்சை கொடுத்தா இந்த முட்டுக்கல்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விடுவாங்க. அங்கங்க முட்டுக்கல்ல வந்து டாக்ஸின்ஸ் நச்சுத்தன்மை சேர்ந்து இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த இதுவாகுது, வீக்கமும் அந்த விரைப்பும் வருது. அண்ட் வந்து எலும்பு மட்டும் தெரியுது, அந்த இடத்துல வீக்கம் மட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அது வந்து பூர்ணமா குணமாயிரும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க ஆவடியில இருந்து துளசி பேசுறோம். ஓகே துளசி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கிறோம். உங்க வயசு? 27. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா. டாக்டர் எனக்கு வந்து மேரேஜ் ஆயிட்டு ஒரு பாப்பா இருக்கா. எனக்கு வந்து பீரியடே ஒழுங்கா வராம இருந்துச்சு. பாப்பா பிறந்தது நான் ஒரு 9 மாசத்துக்கு அப்புறம் வரைக்கும் எனக்கு வரல. அதனால நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் பார்த்தேன். ஆனா அவங்க கொடுத்த மாத்திரை சாப்பிட வரைக்கும் தான் எனக்கு பீரியட் வந்துச்சு. சரிம்மா. அதுக்கப்புறம் வரல சரி சொல்லிட்டு ஒரு 2 மாசம் கேப் விட்டுட்டு நான் அப்புறம் சித்தாக்கே போயிட்டேன். அவங்க கொடுத்து மாத்திரை கொடுக்கும் போது ஒரு 2 மாசம் வந்துடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணும்போது நீர்க்கட்டி லெவல் குறைஞ்சிருக்கு, ஆனா ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. சரிம்மா. நான் ஒரு 3 மாசமா தலைக்கு குளிக்கவே இல்லை. என்னோட அந்த நீர்க்கட்டி லெவல் உங்ககிட்ட சொல்லலாமா? அதுக்கு நான் இப்ப டேப்லெட் எடுக்கலாமா இல்ல இந்த கலர்ச்சி காய் பொடியா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கணும். கலர்ச்சி காய் பொடி சாப்பிடலாமா? இருந்தாலும் வந்து இன்டர்னலா நீங்க அதுக்கு ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா பிசிஓடிஸ்க்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. ஃபெமினோ ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது, அது பீரியட்ஸ் ஆகிட்ட உடனே குடிக்க சொல்லுவோம். அது வந்து ப்ராப்பராக வந்து 3 days ஆஃப் பீரியட்ஸில் எடுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் இல்லை பிசிஓடியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது சரியாயிடுது. கூட வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் உடல் பலத்துக்காக மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம். உடல் சூடு வந்து குறைக்கிறதுக்காகவும் இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம். இது ப்ராப்பராக எடுக்கும்போது உங்களுக்கு இது சரியாயிடுமா? பிசிஓடிக்கு வந்து நீங்கள் டி நகரில் இருக்க ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். ஆவடியில் இருக்கேன்னு சொன்னீங்க, ஸோ டி நகர் உங்களுக்கு பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வீட்டில் இருந்தபடி நீங்கள் கலர்ச்சிக்காய் எடுத்துக்கலாம். பட் வந்து என்ன சொல்கிறது, இது பூர்ணமாக குணமாகணும்னா இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் ப்ராப்பர் ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்மா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து செல்வி மேடம். ஓகே செல்விமா, இப்ப யாருக்காக மேடம் பேசுறேன்? எனக்காக தான் மேடம். 33 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? மேடம் எனக்கு தொண்டை பகுதியில வந்து ஒரு சைடு மட்டும் லைட்டா வீக்கமா இருக்கு மேம், வலது புறத்துல. சரிம்மா. அது நான் வந்து தைராய்டு டெஸ்ட் எடுத்தேன், நார்மல் சொல்லிட்டாங்க மேம். எப்என்ஏசி டெஸ்ட் எடுத்தேன், அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. சரிம்மா. எனக்கு தொண்டரவு எதுவும் இல்லை மேடம், ஆனால் இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரென்ஸாக லைட்டாக வீக்கமாக இருக்கு மேம். அப்படிங்களா, உங்களுக்கு TSH, T3, T4 எல்லா லெவலுமே நார்மலாக இருக்குங்களா? ஆமாங்க மேம். இது கோய்டராக இருக்க வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குமா? நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? ஸ்கேன் பண்ணலை மேம். ஸ்கேன் பண்ணி பாருங்கள், மல்டி நோடியூலார் கோய்டர்னு இருக்கலாம். ஏன்னா தைராய்டு கிளாண்டில் வந்து குட்டி குட்டி நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இருந்தாலே ஒழிய இந்த வீக்கம் வராது. எடுத்த உடனே உங்களுக்கு அது ஸ்கேன் மூலியமாகவோ இல்லை பிளட் டெஸ்ட்லேயோ தெரியாது. மெடிக்கேஷன்ஸ் எடுத்திங்கன்னா அது சரியாயிடுமா? ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்கள்.
கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் சின்னத்தங்க மேடம், கடலூர் மாவட்டத்துலேருந்து ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து பேசுகிறாங்க மேம். ஓகே, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயசு? 26. ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. எனக்கு கை கால்லாம் அரிப்பு இருக்குங்க மேம். அரிப்பு முட்டுக்கள் சேர்ற இடத்துல இருக்காமா? கை கால் ஃபுல்லா எங்கேயுமே இருக்குங்க மேம். தட்டத்தட்டையா இருக்காமா இல்லை வெறும் அரிப்பு மட்டும் இருக்குங்களா? அரிப்பு இருக்கு, அந்த அரிப்புல தண்ணி வருதுங்க மேம். டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணா மேம், பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க ஒரு 4 வாரத்துக்கு. சரிம்மா, நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்கள், இதுக்கு பலன் இருக்குது. இப்போ தீர்வு வந்து உங்களுக்கு சிகிச்சை மூலியமாக கிடைக்கும். ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா, கஷாயம் மூலிகை சாறுகள் இல்லை உள்ளுக்கு மருந்து எடுத்தீங்கன்னா அது சரியாயிடுமா. மேற்பூச்சி மருந்தும் கொடுப்போம். சரிங்களா? நன்றிம்மா. சரிங்க, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றிம்மா. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு ஒரு டாக்டரோடு உங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தான் இஸ் கிரிட்டிகல் டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.